வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம்ஸ் ஆஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், ஐம் யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த லக்ஸுரி ப்ராஜெக்ட் அக்வாலிலின்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ஸுரி ப்ராஜெக்ட் வந்திருக்கிறோம். ப்ராடக்ட்ல 3.5 BHK காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு லிவிங் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த லிவிங் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இங்க வந்து இங்க ஒரு சின்ன கிரிக்கெட் விளையாடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லிவிங் ஸ்பேஸ். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஸ்பேஸ் அட்ஜஸ்டனாவே வந்து பாத்தீங்கன்னா 3.5 BHK நம்ம சொல்ற அந்த 0.5 BHK ஒரு ஸ்பேஸ் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேபிள் மாதிரி கான்செப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க ஒர்க் அட் ஹோம் கான்செப்ட்குள்ள நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங்க்கு அட்ஜஸ்டனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைனிங் ஏரியா இருக்குது. இந்த டைனிங் ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்க நல்ல ஹியூஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல பால்கனி வந்து அவைலபிள். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபயர் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 feet ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி நிறையா இருக்கும். ஸோ அகைன் இதில் வந்து டைனிங்கோட அட்ஜஸ்டனாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ரெண்டு சைடும் அவங்களுக்கு பிளாக் டாப் கிரானைட் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங்காகவும் ஈஸ்ட் ஃபேசிங் குக்கிங்காகவும் அந்த வெஸ்ட் ஃபேசிங்கில் வந்து ஜிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிச்சன் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால இங்கே நம்ம ரெஃப்ரிஜரேட்டருமே இங்கேயே வச்சுக்கிறோம். ஸோ ரெஃப்ரிஜரேட்டருமே இங்கே நம்ம வந்து வச்சுக்க முடியுது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் நமக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவோட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியும். அண்ட் உங்களுடைய க்ளோத் ட்ரை பண்ணுற ஸ்பேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். ஸோ பெட்ரூம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காமன் டாய்லெட் இங்கே இருக்குது. காமன் டாய்லெட் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஸ்பேசியஸ் டாய்லெட்டாக இருக்குது. அகைன் அதோட பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைட் பி இந்த பெட்ரூம் வந்து நம்ம வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நல்ல வந்து லைட்டிங் வென்டிலேஷனோட இந்த பெட்ரூம் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் போயிடலாம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லாவிஷாக இருக்குங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஷூட் ரூம் மாதிரி இருக்குது. இது மாஸ்டர் பெட்ரூமுடைய ஹெட்ஜில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பால்கனி கொடுத்துருக்காங்க. ஓன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வியூவும் கிடைக்கும். இந்த என்டையர் ப்ராஜெக்டுடைய ஃபுல் வியூவும் நீங்கள் பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட கபோர்ட்ஸ்லாம் இங்கேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா வாட்ரூப்ஸ் கபோர்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங் கபோர்ட்ஸ் எல்லாமே இங்கே முடிச்சிட்டாங்க. ஈவன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வச்சுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட் வந்து நல்ல ஹியூஜ் ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாய்லெட் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். ஸோ டாய்லெட் உங்களுக்கு காமிப்பாங்க, நீங்கள் உள்ளே போய் டாய்லெட்டையும் பாருங்கள். யூ கேன் ஃபீல் த லக்ஸுரி. ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்டில் இந்த அக்வாலிலி ப்ராடக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிட்ஸ் பெட்ரூமு. இந்த கிட்ஸ் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு கொடுத்துருக்காங்க. அகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல சைஸபிள் பெட்ரூமாக இருக்குது. வாட்ரூப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, லாஃப்டருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் விண்டோ இருக்குது, ரெண்டு மூணு விண்டோ இருக்குது இதில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் விண்டு அண்டு லைட்டிங் உங்களுக்கு இந்த பெட்ரூமில் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், ஒரு ஃப்ளோருக்கு நாலே நாலு வீடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃப்ளோரில் நாலு வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எதிரெதிர் கிடையாது, சைடில் பக்கத்தில் பக்கத்தில் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒவ்வொரு வீடு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஸ்டாக்கேஸ் இருக்குது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லிஃப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த காரிடருமே நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 feet தான், 5 to 6 feet தான் கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும். பட் இங்கே இருக்க கார்னர் வந்து பார்த்திங்கன்னா 8 feet கார்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஃபீல் த லக்ஸுரி. இப்போ நீங்கள் பார்த்த வீடு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1947, 3.5 bedroom அண்ட் 3 toilet. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஹால் இருக்குது, எவ்வளோ பெரிய லிவிங் இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸில் எப்படி எப்படிலாம் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடு நீங்கள் இங்கே வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து வில் அரேஞ்ச் ஃபார் த கேப் ஃபார் யூ. திருப்பி உங்களுக்கு ரிட்டன் கேப் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சென்னை ஹோம்ஸ் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.